ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் மை மியூசிக் மாஸ்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான பாடல் பார்க்க போகிறோம். ஆசையை காற்றுல தூது விட்டு அப்படிங்கிற ஒரு மிக அருமையான பாடல். அந்த பாடலோட ஸ்கேல் என்ன, அதோடைய கர்நாட்டிக் ஸ்வரங்கள் எப்படி வச்சு பாடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்ஸ்கிரைப். இந்த பாடல் வந்து டி மைனர் ஸ்கேலில் அமைஞ்சிருக்கு. டி மைனர்னா கர்நாட்டிக்கில் வந்து ரெண்டு சுதி, 1 1 2. மைனர்னா கா 1, மேஜர்னா கா 2. சா ரீ 1 ரீ 2, கா 1 கா 2, மா 1 மா 2, பா தா 1 தா 2, நீ 1 நீ 2, சா. சாவுக்கும் பாவுக்கும் சா 1 சா 2, பா 1 பா 2 கிடையாது. ஸோ இப்போ இதுக்கு வந்து சா ரீ 2, கா 1, மா 1, பா தா 1, நீ 1, சா. சா நீ 1, தா 1, பா மா 1, கா 1, ரீ 2, சா. இது கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் சா கா 1 சென்ட்ரு பொசிஷன், ரிவர்ஸ் சென்டர் ஃபார்வர்டு. ஸோ அதுபோல் நீங்கள் வாசிங்க. இப்போ வந்து அந்த ஸ்வரம் எப்படிங்கிறத நான் பார்க்கலாம். இது சா ரி கா மா பா தா நீ சா. இப்போ என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் ஒரு டவுட்டு கேட்குறாங்க, கார்ட்ஸும் இது ரூட்டும் வேறுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கார்ட்ஸ் வேறு, ராகம் வேறு. கார்ட்ஸுங்கிறது ஸ்கேல் அப்படிங்கிறது ஸ்ருதி, ராகங்கிறது அது வந்து அந்த ரூட், பாட்டோட ரூட். அதனால தான் என்னோடய நோட்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபஸ்ட்டு அந்த அது கீழே அந்த ரூட் வந்து தெளிவாக கொடுத்துருப்பேன். சாரி டு கா டு மா ஒன் பா தா ஒன் நீ ஒன் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நம்ம அதை சொரமாக எப்படி பாடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் பல்லவி. சரணம் வந்து நீ இங்க ஆரம்பிக்கும். நீ ச நீ நீ சரி சரி சா, அது ட்வைஸ் வந்துடும். அப்புறம் சா சுனி தாசுனி தாபா பதி பம பதி பனி தனி பம ப. ஸோ இது போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தப்புகள் வந்தாலும் திரும்பி வாசிங்க. எல்லாருக்கும் உடனே எடுத்தோன்னா நீங்கள் சுரம் பண்ணணும். சுரமாக பாடி பாடி இந்த PDF ஃபைலை வச்சு அந்த சுரத்தை பாடுங்க. ஃபஸ்ட்டு பாடிட்டு இப்போ நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வாச்சேனா அதே போல் வாசிங்க. ஸோ கார்ட்ஸ் வந்து ரீ கா மா பா தா நீ சா, இந்த மூணு மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பாடலோட மிடி ஃபைலும் PDF நோட்ஸ், கிளாசிக்கல் நோட்ஸ் வேணுங்கிறவங்க வீடியோவில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள்.